இருக்கிறது ஓப்பல் வண்டிங்க, சிங்கிள் ஓனர், TN33 ஈரோட் நம்பருங்க, கேஸோட இருக்குங்க, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இது வந்து 80 ரூபா கோட். மாருதி ஆல்டோ கேட் 2014 மாடலு, 4 டயரும் புதுசு, 2 ஓனரு, வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. டாய் ஹைட்டுங்க, 2010 மாடல், 2 ஓனர், திருச்செங்கோடு நம்பரு. கம்பெனிலேருந்து எப்படி வந்தோ வண்டி அதே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. மாருதி சுசுகி வேகனார் 2003 மாடலுங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, இன்டீரியர் அவுட்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. சேலம் நம்பர், இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஹுண்டாய் சாண்ட்ரோ 2006 மாடலுங்க, 2 ஓனரு, வண்டி நீட்டாக இருக்குங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சீட் கவரு, பெயிண்ட், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே. ஹுண்டாய் சாண்ட்ரோ இது ஒரு நல்ல ஃபேமிலி வெஹிக்கிளுங்க. ஈரோட் நம்பர், 4 ஓனரு, கேஸ் டேங்க் கூட இருக்குங்க. செவரல் ஆப்ட்ரா அதே வண்டிங்க, மேக்னம். இதுக்கு முன்னாடி பார்த்தது டீசல், இது பெட்ரோலுங்க. சன்ரூஃபோடு வந்துடும், அதில் இருக்க ஃபுல் ஆப்ஷன் இதுலேயும் வந்துடுங்க. செவரல் ஆப்ட்ரா மேக்னம் 2008 மாடல், 3 ஓனர், ஈரோடு பெருந்துற நம்பர், ஃபேன்சி நம்பர் ஆல்ஃபோரு. நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகியில் எஸ்டீமுங்க. ஓகே, 2007 மாடல், சிங்கிள் ஓனர், ஃபேன்சி நம்பர், டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி 800, 2001 மாடல், 2 ஓனர். ஹாய், வணக்கம், வெல்கம் மக்கள், யூனிட்ஸ் மீ கார்த்தி. நாமே போயிருக்கான் ஈரோட்டில் ஆர்பி கார்ஸ் தான் வந்திருக்கேன். இங்கே எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்காங்க. இவங்க மட்டும்தான் ஈரோட்டிலேயே எந்த மாடல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி 80% லோன் பண்ணி கொடுத்துறோம். அதுவும் லோக்கலில் இருந்தால் கம்பல்சரி நாங்கள் 80% லோன் பண்ணி கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்ன வெஹிக்கிள்ஸ் இங்கே வந்துருக்குன்னு வீட்டில் நாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஓகேண்ணா, நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க? நம்ம ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு நாராயணஸ் பஸ் ஸ்டாப்புங்க. ஓகே, ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர், ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து 1 கிலோமீட்டர். கலெக்டர் ஆஃபீஸ் வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா, ஆனால் இப்போ நம்மகிட்ட என்னென்ன கார் வந்துருக்கு? நம்மகிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து எல்லா காரும் எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஓன் கார்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணுவீங்களா, இல்லை பார்க்கிங் செல்ஸ்னாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஓன் கார்ஸும் பண்ணுவாங்க, பார்க்கிங் செல்ஸும் பண்ணி கொடுப்போம். பார்க்கிங் செல்ஸும் பண்ணிவிடுவோம். இந்த பார்க்கிங் செல்ஸ்க்கு வந்து சில இடத்துல வந்து இந்த கமிஷன் பேஸ் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்து? நம்மளும் அதே மாதிரி தாங்க, 1,02% கமிஷன். ஓகே, 2% கமிஷன். ஆமாம். ஓகேண்ணா, நீங்கள் கார் செல் மட்டும் தான் பண்ணுறீங்க, பையும் பண்ணிக்குவீங்களா? பையும் பண்ணுவோம், செல்லும் பண்ணுவோம். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 80% பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க? 2% லோக்கல் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பேங்க்ல வேணாலும் நாங்களே கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு நம்மகிட்டே லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட போற மாதிரி இருந்தாலும் நம்மகிட்டயும் போட்டுக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்கண்ணா, இப்போ நம்மகிட்ட என்னென்ன கார் வந்துருக்குன்னு போய் வீடியோ பார்ப்பாங்களா? பார்த்துடலாம். ஓகே ஓகே மக்களே, இப்போ இந்த வீடியோ என்னென்ன கார்ஸ் வந்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு மாதிரி எப்போ சொல்கிறதா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் பெல் ஐக்கனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம ஒவ்வொரு போகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி 800, 2001 மாடல், 2 ஓனர், வண்டி இன்ஜின் பக்கம் கண்டிஷனில் இருக்குங்க, டயர் எல்லாமே ஒரு 50% இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும், 45 ரூபாய்க்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்குங்க. நம்ம லோன் எப்படி பண்ணி கொடுப்போம்? நம்ம ஈரோடு லோக்கலாக இருந்தால் லோன் பண்ணிக்கலாங்க, வெளியூராக இருந்தால் சொந்த வீடு ஜாமீன் ஈரோட்டில் யாராவது போடணும் பாதிக்கு பாதி அமௌண்ட்டு லோன் போட்டுக்கலாங்க. 45,000 பாதி பாதி பண்ணி கொடுத்துருவீங்க. நம்ம பார்க்க போகிற வண்டி மாருதி சுசுகியில் எஸ்டீமுங்க. ஓகே, 2007 மாடல், சிங்கிள் ஓனர், ஃபேன்சி நம்பர், டயர் எல்லாமே ஒரு 70% இருக்குங்க. ஓகே, 2 பவர் விண்டோ வந்துடும் ஃப்ரண்ட்டில், ஏசி, சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி. ஓகேங்க, ஃபைனலாக இது ஒரு 75 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேண்ணா, இப்போ நம்ம சொல்கிறோம் 75 ரூபாய்னு சொல்கிறோம், அதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஆகுங்கண்ணா? எல்லாமே நெகோசியபிள் தாங்க, நெகோசியபிள் ப்ரைஸ் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே, கஸ்டமர் நேரில் வந்து பேசும்போது அதுக்கேற்ற ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாங்களா? செவரல் ஆப்ட்ரா மேக்னம், 2008 மாடல், 3 ஓனர், ஈரோடு பெருந்துற நம்பர், ஃபேன்சி நம்பர் ஆல்ஃபோரு, டபுள் ஏர் பேகு, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், நாலுமே அலைவீல், கம்பெனி சீட் கவரு, வண்டி கம்பெனிலேருந்து எப்படி வந்தோ அதே மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. 1/15 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேண்ணா, இப்போ சப்போஸ் நம்ம கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள்கிட்ட வந்து கார் டீட்டெயில் கேட்குறாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் அவங்க இன்டீரியல் அவுட்டீரியல் நீங்கள் சொல்லுவீங்களா? எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாக அனுப்பிச்சுட்றோம், எல்லாம் அனுப்பிச்சுட்றேன். அனுப்பிச்சுட்றோம். நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்த்துலாங்களா? பார்த்தேன். செவரல் ஆப்ட்ரா அதே வண்டிங்க, மேக்னம். இதுக்கு முன்னாடி பார்த்தது டீசல், இது பெட்ரோலுங்க, சன்ரூஃபோடு வந்துடும், அதில் இருக்க ஃபுல் ஆப்ஷன் இதுலேயும் வந்துடுங்க. என்ன ப்ரைஸுங்கண்ணா? 1,15,000. 1,15,000. ஆமாம். ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் ப்ரைஸ் தான், நெகோசியபிள் தாங்க. நம்ம வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஆஃபீஸ் வந்தோம்னா நம்ம பேசிக்கலாம், கண்டிப்பாக பேசி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வெஹிக்கிள் பார்க்கலாங்களா? பார்த்தா இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ, இது ஒரு நல்ல ஃபேமிலி வெஹிக்கிளுங்க. ஈரோட் நம்பர், 4 ஓனரு, கேஸ் டேங்க் கூட இருக்குங்க, வண்டி நீட் கவரு, சீட் கவரு, பெயிண்ட் எல்லாமே நீட்டாக இருக்குது, டயர் ஒரு 30% வருங்க, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி, இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 1,35 ஃபைனலாக கொடுக்கலாங்க, ப்ரைஸ் நெகோசியபிள், நேரில் வந்து பேசிக்கலாங்க. ஓகே, இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குங்களா? இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை, எஃப்சி 2024 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குங்க. ஹுண்டாய் சாண்ட்ரோ அதே வண்டிங்க, 2003 மாடல், 3 ஓனர், TN63 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, இதுலேயும் கேஸ் டேங்க் இருக்க ரவுண்ட் டேங்க்குங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே 4 மாதத்துக்கு கரண்ட்டில் இருக்குது, ஒரு 1:20 உங்களுக்கு கிடைக்குங்க. இதெல்லாம் நம்மளோட ஓன் வெஹிக்கிளாங்க, நல்ல பார்க்கிங் செல் இருக்க வெஹிக்கிளுங்களா?
ஓன் வெஹிக்கிள்ங்க. ஓன் வெஹிக்கிள், ஆமாம். நம்ம பார்க்கிங் செல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? பண்ணிக்கலாங்க. ஓகே, கமிஷன் பேஸில் அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். அது ஓகே. ஹுண்டாய் சாண்ட்ரோ 2006 மாடலுங்க, ரெண்டு ஓனரு. வண்டி நீட்டாக இருக்குங்க, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சீட் கவரு, பெயிண்ட்டு, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. 1:40 உங்களுக்கு கிடைக்குங்க. டயர் எல்லாமே ஒரு 70% ஒர்க்கிங்கில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த வெஹிக்கிள் எல்லாமே இன்டீரியரில் ஒரு நீட் கண்டிஷனில் தான் இருக்குது. எல்லாமே நீட்டாக கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ கொடுக்கும்போதே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி தான் கொடுப்போம். ஆல்ரெடி வண்டி நீட்டாக தான் இருக்குங்க. ஓகே ஓகே. ஆனால் நம்ம லோனெல்லாம் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க? மேக்ஸிமம் வந்து ஈரோட்டில் சொந்த வீடு இருக்கவங்களுக்கு 80% லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. வெளியூர் இங்கே வந்து சொந்த வீடு போட்டுக்கிறாங்கன்னா பாதிக்கு பாதி 50% பண்ணி கொடுத்துடலாங்க. 1 ரூபாய்க்கு வண்டி எடுக்கிறாங்கன்னா 50 ரூபா கட்டினா போதுங்க, மீதி 50 ரூபா நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஆனால் நம்ம லோக்கல்னா 80% வண்டி பண்ணிக்கலாங்க. ஓகே. நான் இப்போ அது போக பார்த்த அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வெஹிக்கிள்க்கு மட்டும்தான் இந்த பண்ணி தருவோம் அப்படிம்பாங்க. ஆமாம், ரொம்ப லோ மாடலாக இருந்தாலும் மற்ற பக்கம்லாம் பண்ணி தர மாட்டாங்க. ஓகே, நம்மளும் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ லோ மாடலாக இருந்தாலும் சரி 80% பண்ணிக்கலாம் ஈரோட்டில். ஆமாங்க. மாருதி சுசுகி வேகனார் 2003 மாடலுங்க, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்டீரியர் அவுட்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. சேலம் நம்பர், இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. 1:40 கிடைக்குங்க. 1:40 பண்ணிக்கலாம். ஆமாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் ஸ்டார்டிங் பட்ஜெட்லேருந்து எல்லா வெஹிக்கிளும் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். மாருதி சுசுகி வேகனாருங்க, 2004 மாடல், 4 ஓனர், ஏசி வண்டிங்க, கேஸோடு இருக்குது. 1:40 ஃபைனலாக கிடைக்குங்க. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அவுட்ரு எல்லாமே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம லோன் பண்ணுறது எவ்வளோ பண்ணி கொடுக்கலாங்க? 40% பண்ணிக்கலாங்க. 40% பண்ணிக்கலாங்க. ஓகே, நம்ம அடுத்த வீக்கில் எப்படி பார்த்தலாங்க? நம்ம பார்க்க போகிறது ஹுண்டாய் ஐடென்னுங்க, 2010 மாடல், 2 ஓனர், திருச்செங்கோடு நம்பரு. கம்பெனிலேருந்து எப்படி வந்தோ வண்டி அதே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணாமல் இருங்காட்டி எப்படி தெரியுது. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணால் நீட்டாக இருக்குங்க. இந்த வண்டி இந்த ரேட்டில் எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாது. வண்டி குவாலிட்டியான வண்டிங்க. நாலுமே பவர் விண்டோ வந்துடுங்க, பவர் ஸ்டேரிங்கு, ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. டயர் ஃப்ரண்ட்டு 2 டயர் மட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும். மற்றபடி வண்டியில் வேறு எந்த வேலையும் இல்லைங்க. நீங்கள் எடுத்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் கூட ஓட தேவையில்ல, அப்படியே ஓட்டலாங்க. இது நம்ம ஃபைனலாக என்ன ப்ரைஸ் பண்ணுவாங்கண்ணா? நெகோசியபிள் தாங்க. நேரில் வாங்க, வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ரேட்டை நீங்கள் சொல்லுங்கள், அது இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க. பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த வீக்கில் எப்படி பார்த்துலாங்களா? பார்த்தலாம். நிசான் மைக்ராங்க, 2016 மாடல், 2 ஓனர், தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நாலுமே பவர் விண்டோ வந்துடும், ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனு. வண்டி இதுவும் ஷோரூம் வந்து எப்படி வந்தது அதே கண்டிஷனில் இருக்குங்க. முன்னாடி பம்பர் மட்டும் பெயிண்ட் ஆகிருக்குங்க. மற்றபடி வண்டியில் வேறு எந்த குறையும் இல்லை. வண்டி நீட்டாக இருக்குங்க. 4 டயருமே ஒரு 50% வருங்க. இந்த வண்டியுமே நீங்கள் எடுத்து எந்த சர்வீஸும் பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே லாங் போகலாங்க. நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம்? இது வந்து 3,50,000 கோட் பண்ணுறேங்க. நெகோசியபிளுங்க. நெகோசியபிள். மோஸ்ட்லி நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே எல்லாமே நெகோசியபிள். நெகோசியபிள் தான். இங்கே நம்ம அடுத்த வீக்கில் எப்படி பார்த்துலாங்களா? பார்த்துலாம். மாருதி ஆல்டோ கேட்டுனுங்க, 2014 மாடலு, 4 டயரும் புதுசு, 2 ஓனரு. வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குங்க. 2.75 வண்டி கிடைக்கும். நெகோசியபிள், நேரில் வாங்க பேசி பண்ணிக்கலாங்க. இன்டீரியர் அவ்வளோமே நீட்டாக இருக்குங்க வண்டியில். ஓகே, நம்ம அடுத்த வீக்கில் பார்த்துலாங்களா? ஆல்டோ 5 மாடலு, 3 ஓனரு, கேஸ் சென்டாஸோடு இருக்குங்க. வண்டி நீட்டாக இருக்கும். பேனட்டு மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்குது. ஏசி நல்லாயிருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும், எல்லாமே வண்டியில் நீட்டாக இருக்குது. 1:30 கிடைக்குங்க. 1:30 பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. இதுவும் ஈரோடு லோக்கலில் இருந்தால் நம்ம 80% இதுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். லோன் பண்ணுறோன்னு ஆகிட்டுலாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆகும்? நம்ம 2% பண்ணிட்டுருக்கோங்க. 2% பண்ணி கொடுத்துருவோம். சரி ஓகே, நம்ம அடுத்த வீக்கில் பார்த்துலாங்களா? ஆல்டோ 2007 மாடலுங்க, 2 ஓனரு. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க. 4 டயர் ஒரு 70% இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உள்ளே எல்லாமே நீட்டாக இன்டீரியர் இருக்குங்க. 1:50 கிடைக்குங்க. ரேட்டு நேரில் வாங்க, ஃபைனல் பண்ணிக்கலாங்க. மகேந்திரா லோகன், 2008 மாடலு, 4 ஓனருங்க. வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. நல்ல இன்ஜின் பிக்கப்பு, நல்ல மைலேஜ், டீசல் வண்டிங்க. டயர் ஒரு 70% வருங்க. 1:50 கிடைக்குங்க. எஃப்சிலாம் கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஓப்பல் வண்டிங்க, சிங்கிள் ஓனர், TN33 ஈரோட் நம்பருங்க. கேஸோடு இருக்குங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த கம்பெனி இப்போ இல்லைங்க, ஆனால் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு நம்ம எவ்வளோ லோன் பண்ணி கொடுப்பாங்க? ஒரு 80% பண்ணி கொடுத்துலாங்க. ரேட்டு வந்து 80 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஆனால் 80% பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. ஓகே, நான் அப்படிங்கும்போது 20,000 ரூபா கட்டினா கூட ஓகே தானே? பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோட எண்டு கண்டம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்சுக்கு எல்லா வீக்லையுமே பார்த்துருவோம். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன், நம்ம 80% லோன் பண்ணி தரோம்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க.
ஓகேங்க. அது எந்த மாடலாக இருந்தாலும் ஓகேங்களா? இப்போ 90 மாடலாக இருந்தாலும் சரி, எல்லா மாடலாக இருந்தாலும் ஓகேங்களா? இல்லைங்க, மாடல் ஒரு நாங்கள் கொஞ்சம் 12-13 மேலே இருந்தால் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே வண்டி எடுத்து நம்மகிட்ட லோன் பண்ணிக்கலாம், நம்மகிட்ட வண்டி எடுத்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்தோம். வெளியே வண்டி எடுத்தாலுமே நீங்கள் 80% பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மக்களே, ஒரு பெஸ்ட் ஆஃபராக நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே கார் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த வீடியோஸ்க்கு, இல்லை வேறு ஏதாவது கார்ஸ் வேணும்னாலும் கம்பல்சரி அரேஞ்ச் பண்ணி தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்லேயும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, பை பாய்.